ஒன்று முதல் பத்து வரையுள்ள இரண்டு எண்களும் உட்பட அனைத்து எண்களாலும் வகுபடும் மிகச்சிறிய எண். மிகச்சிறிய என்னன்னா என்னடாக்கன்னா மீ சீமா, மீ சிறு பொது மடங்கு. ரைட்டா? மிகப்பெரிய எண்ணா மீ பெரு பொது வகுத்தி, இது மிகச்சிறிய எண். அப்ப என்னது மீ சீமா? இந்த கணக்கு எங்க இருக்கு அப்படின்னா பயிற்சி 2.2ல் ஒன்பதாவது கணக்கு. அங்க அதுல என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் பத்து இயல் எண்களால் மீதியின்றி வகுபடக்கூடிய மிகச்சிறிய எண் எது? மிகச்சிறிய எண் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எதுல? பயிற்சி 2.2ல் ஒன்பதாவது கணக்கு. அதுவும் இதுவும் ஒரே கணக்கு தான் பாருங்க. அதான் சொல்றேன், மாத்தி கேட்கிறாங்க. இதுல என்னன்னா ஒன்று முதல் பத்து வரை உள்ள இரண்டு எண்களும் உட்படன்ட்டாங்க. அப்ப என்னது? ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து, இதனுடைய மீசீமா வேணும். மிகச்சிறிய எண் என்றால் வகுபடும் மிகச்சிறிய எண். இப்ப இத வந்து ரெண்டு விதமா செய்யலாண்டிக்கண்ணு. இப்ப இதுல என்ன அப்படின்னா ஒண்ணு மீசிமால என்ன எடுப்போம்னா அடுக்குகள் வரும்போது மிக உயர்ந்த அடுக்கை எடுப்போம் இல்லைங்களா. இப்ப இந்த ரெண்டு எடுக்கலாம் கண்டிப்பா ரெண்டு. அடுத்தது மூணு. இந்த நாளை எப்படி எழுதலாம் அப்படின்னா ரெண்டின் அடுக்கு ரெண்டுன்னு எழுதலாம். இந்த நாளை என்ன பண்ணலாம்? ரெண்டின் அடுக்கு ரெண்டுன்னு எழுதலாம். அடுத்தது அஞ்சு. இந்த ஆறை எப்படி எழுதலாம்னா ரெண்டு பெருக்கல் மூணுன்னு எழுதலாம். அடுத்தது ஏழு. அடுத்தது எட்டை எப்படி எழுதலாம்னா ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு, அதாவது ரெண்டின் அடுக்கு மூணு. அடுத்த இந்த ஒன்பதை எப்படி எழுதலாம்னா மூணு பெருக்கல் மூணு, அதாவது மூணின் அடுக்கு ரெண்டு. இது என்னது? ரெண்டின் அடுக்கு மூணு. இது என்னது? ரெண்டின் அடுக்கு ரெண்டு. இது என்னது? ரெண்டின் அடுக்கு ஒண்ணு. புரியுதுங்களா? அடுத்தது பத்து. இந்த பத்தை எப்படி பிரிக்கலாம்னா அஞ்சு பெருக்கல் ரெண்டு. புரியுதுங்களா? இப்ப எழுதிக்கிறோம். இப்ப ஒண்ணு பெருக்கல்லாம் இங்க பாருங்க. இப்ப ஒண்ணு ஒரே ஒரு ஒண்ணுதான் இருக்குது, வேற கலர் எடுத்துக்கிறேன். அடுத்தது இப்ப ரெண்டுன்றது பாருங்க, இங்க ரெண்டின் அடுக்கு ஒன்னா, இங்க ரெண்டின் அடுக்கு ரெண்டா, இங்க ரெண்டின் அடுக்கு ஒண்ணுதான் வருது. அதனால இதுவும் வேண்டாம் நமக்கு. புரியுதுங்களா? என்னது? இந்த ரெண்டின் அடுக்கு ஒண்ணுன்னு இருக்குது இங்க. ரைட்டா? இந்த ஆறுக்கு வந்து என்ன இருக்குது? ரெண்டின் அடுக்கு ஒண்ணுன்னு இருக்குது. அடுத்தது என்னது? இங்க ரெண்டின் அடுக்கு மூணு, இங்க ரெண்டின் அடுக்கு ஒண்ணு. அப்ப எது ஹையஸ்ட் பவர்? ரெண்டின் அடுக்கு மூணு. ரைட் அடிக்கண்ணு. அடுத்தது பாருங்க மூணு எடுக்கலாம். மூணின் அடுக்கு என்னது? ஒண்ணு. மூணின் அடுக்கு ஒண்ணு. இங்கே என்ன இருக்குது? மூணின் அடுக்கு ஒண்ணு. அடுத்தது வேற எங்க இருக்குது? மூணு. இத பாருங்க ஒன்பதுக்கு மூணின் அடுக்கு ரெண்டு. அப்ப இங்க என்ன எழுதிக்கலாம்? மூணின் அடுக்கு ரெண்டு. அடுத்த என்ன எடுக்கலாம்? மூணின் அடுக்கு ரெண்டு. அடுத்தது பாருங்க அஞ்சு வேற எங்க இருக்குது? இதான் அஞ்சு. இங்கேயும் அஞ்சு நடுக்கு ஒண்ணுதான், இங்கேயும் அஞ்சு நடுக்கு ஒண்ணுதான். அப்ப இங்க என்ன எழுதிக்கலாம்? அஞ்சு. அடுத்தது என்னன்னு பாருங்க, இங்க பாருங்க ஏழு. ரைட்டா? அடுத்தது என்னது? பெருக்கல் ஏழு. இவ்வளவுதான். ஏன் மிஸ் அப்படி எழுதுறோம் அப்படின்னா இங்க பாருங்க வேற ஒண்ணும் இல்ல. இதை அழகா பிரிச்சு எழுதுனீங்கன்னா இன்னும் அழகா புரியும் உனக்கு. டைம் எடுக்குமேன்றதுனால நான் இது பண்ண, பரவாயில்ல எழுதிக்கலாம். இங்க பாருங்க ஒன்னா ஒன்னு, அடுத்த என்ன எடுக்கணும்னா ரெண்டு, அடுத்த என்ன அது மூணு. ரெண்டின் அடுக்கு ஒண்ணு, மூணின் அடுக்கு ஒண்ணு. அடுத்த என்ன? நாலு என்ன நினைக்கிற? ரெண்டின் அடுக்கு ரெண்டு. அடுத்தது என்னது? அஞ்சின் அடுக்கு ஒண்ணு. அடுத்தது ஆற என்ன எழுதிக்கிறோம்? ரெண்டின் அடுக்கு ஒண்ணு பெருக்கல் மூணு. அடுத்தது ஏழு. அடுத்தது ஒன்பது. ஒன்பது எப்படி எழுதிக்கிறோம்? மூணின் அடுக்கு ரெண்டு. ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு, சாரி எட்ட விட்டுட்டோம். எட்டு. எட்டுன்றது எப்படி எழுதலாம்? ரெண்டின் அடுக்கு மூணு. அடுத்தது ஒன்பது, மூணின் அடுக்கு ரெண்டு. பத்தை எப்படி எழுதலாம்? பெருக்கல் வேணாம்,
மூணின் அடுக்கு ரெண்டு, பத்தை எப்படி எழுதலாம், அஞ்சு பெருக்கல் ரெண்டு அப்படின்னா என்ன அர்த்தம், இதுவும் அடுக்கு ஒண்ணு, இதுவும் அடுக்கு ஒண்ணு, அடுக்கு ஒண்ணு. இப்ப பாருங்க ஒன்னா, இந்த ஒண்ணு இங்க வந்துருச்சா, அடுத்த பாருங்க ரெண்ட பாக்கலாமா, இங்க பாருங்க ரெண்டு, இங்கேயும் ரெண்டு, இங்கேயும் ரெண்டு, இங்கேயும் ரெண்டு, இங்கேயும் ரெண்டு. அப்ப எது ஹையஸ்ட் பவர், எது அதிகப்படியான அடுக்கு எண், மூணு. அப்ப ரெண்டின் அடுக்கு மூணு, அடுத்தது மூணு, மூணின் அடுக்கு ஒண்ணு, மூணின் அடுக்கு ஒண்ணு, அடுத்தது எங்க இருக்குது, மூணின் அடுக்கு ரெண்டு, மூணின் அடுக்கு ரெண்டு எழுதிட்டோமா, ரைட்டா ரைட் இல்லையா. அடுத்தது அஞ்சு, அஞ்சின் அடுக்கு ஒண்ணு, வேற எங்க வருது, இந்த பாருங்க அஞ்சின் அடுக்கு ஒண்ணு, அஞ்சு எழுதிட்டோமா. அடுத்தது பாருங்க இதெல்லாம் டிக் ஆயிடுச்சு பாரு, ரைட்டா ரைட் இல்லையா. அடுத்தது ஏழு, எல்லாமே வந்துருச்சா வரலையா நமக்கு, புரியுதா. இங்க மூணின் அடுக்குக்கு என்ன போட்டாங்க, டிக் அடிச்சோமா, அடிச்சோமா அடிக்கலையா, அப்ப ஏழு ரைட்டா. அதனால இப்ப இதை பெருக்கிக்கலாம், ஏன்னா மீ சி மா. இப்ப ஏதாவது ஒன்னால பெருக்கும் போது நமக்கு தேவையில்லை, ரெண்டின் அடுக்கு மூணுன்னா என்னது, எட்டு, புரியுதுங்களா. ஒன்னு பெருக்கல் எட்டு பெருக்கல் ஒன்பது பெருக்கல் அஞ்சு பெருக்கல் ஏழு, ஒன்னால பெருக்கிறது அதே தான் ரைட்டா. அப்ப என்ன வரும் நமக்கு இங்க, எட்டு பெருக்கல் ஒன்பது பெருக்கல் ஏழு, முப்பத்தி அஞ்சு ரைட்டா. அடுத்தது இத பெருக்கணும், எட்டொன்பது எழுபத்தி ரெண்டு, எழுபத்தி ரெண்டு பெருக்கல் முப்பத்தி அஞ்சு. நான் தான் சொன்ன எப்போதும் போல உங்க முறையில போட்டாலும் சரி எப்படி போட்டாலும் சரி, எழுபத்தி ரெண்டு. இதை எப்படி ஆக்சுவலா போடலாம்னா, நானா இருந்தா என்ன பண்ணுவேன்னா, எழுபது கூட்டல் ரெண்டு பெருக்கல் முப்பத்தி அஞ்சு. எழுபது எழுபது பெருக்கல் முப்பத்தி அஞ்சுன்னா ஏழு முப்பத்தி அஞ்சு, என்னடிக்கணும் ஏழு முப்பத்தி அஞ்சு, ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு, மிச்சம் மூணு, ஏழு மூணு இருபத்தி ஒன்னு, இருபத்தி ஒன்னு மூணு இருபத்தி நாலு, சோ ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பது, ரெண்டு முப்பத்தஞ்சு எழுபது. அப்ப இதை கூட்டுற, கூட்டும் போது என்ன கிடைக்குது, பூஜ்ஜியம். அடுத்தது என்னது, பத்து பன்னெண்டு, மிச்சம் ஒன்னு அஞ்சு. சோ என்ன ஆன்சர் வருது, ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபது, இதுதான் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபது. மிஸ் எனக்கு இதெல்லாம் புரியல மிஸ், நான் இந்த தானா வகுத்தல்ல வந்து போட்டுறேன் மிஸ் அப்படின்னாலும் தாராளமா போடலாம், சரியா போடலாமா, போடலாமா போடக்கூடாதா, தாராளமா போடும், நீ அப்படிதான் வேணும் அப்படின்னாலும் போடலாம். என்ன எல்லா நம்பரையும் எழுதிக்கும், ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து. இப்ப ஃபர்ஸ்ட் அதே மாதிரி தான், இப்ப இந்த ஒண்ணுன்றது நம்ம கடைசியா வந்துடும், அதனால முதல் ரெண்டு எடுத்துக்கலாமா. அப்போ ஒண்ணு ஓ ரெண்டு ரெண்டு, இந்த மூணு அப்படியே வரும், ரெண்டு ரெண்டு நாலு, அஞ்சு என்ன வரும் அப்படியே வரும் ரைட்டா, மூ ரெண்டு ஆறு ஏழு அப்படியே வரும், நாலு ரெண்டு எட்டு ஒன்பது அப்படியே வரும், ஐ ரெண்டு பத்து. சரியாடா கண்ணா, சரியா சரியில்லையா. மறுபடி என்ன பண்ணலாம்னா, ரெண்டாலேயே போடலாம், ஏன்னா இங்க நாலு இருக்குது இங்க ரெண்டு இருக்கு, அதனால ரெண்டே போடலாம். அடுத்து என்ன போடலாம், ரெண்டே போடலாம். அப்போ ஒன்னு ஒன்னு மூணு ஓ ரெண்டு ரெண்டு அஞ்சு அப்படியே வரும், அடுத்து என்னது மூணு ஏழு ரெண்டு ரெண்டு நாலு, புரியுதா. அடுத்தது ஒன்பது அஞ்சு, இந்த இது வர்ற வரைக்கும் அப்படியே போடுறோம் நம்ம, பகா என்னால பண்றதுனால அப்படியே. அடுத்து என்ன எடுக்கலாம், மூணு எடுக்கலாமா, மூணு ஒன்னு ஒன்னு ஓர் மூணு மூணு ஒன்னு அஞ்சு, அடுத்து என்னது ஓர் மூணு மூணு ஏழு ரைட்டா, அடுத்து என்னது ரெண்டு மும்மு ஒன்பது, அடுத்து என்னது அஞ்சு, இது மூணுன்னு வந்துருச்சு. அடுத்தது அப்ப என்ன எடுக்கலாம், அஞ்சு. அடுத்தது என்ன எடுக்கணும், அஞ்சு, ஏன்னா மூணு எடுக்க வேணாம், மூணுன்றது பகா எண் தான். இங்கேயும் நான் மறுபடியும் ரெண்டு எடுக்கலாம், ஏன்னா ரெண்டுன்றது பகா எண், இங்க இந்த இடத்துல மூணுன்றது பகா எண் வந்துருச்சு. ஆக்சுவலா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துல எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்தது நல்லா கவனி, இங்க மூணுன்றது என்னது பகா எண், அதனால அப்படியே நிறுத்திட்டு இல்ல மிஸ் நான் மறுபடி போடணும் அப்படின்னாலும் நீ போட்டுக்கலாம், மறுபடியும் ஒரு தடவை போடணும்னாலும் புரியாத கடைசியாத நான் சொல்லித்தரேன். அடுத்தது அஞ்சு, அடுத்த என்னது ஒன்னு 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 ஓரஞ்சு அஞ்சு, அடுத்தது ஒன்னு, அடுத்த என்னது ஏழு, அடுத்த என்னது ரெண்டு, அடுத்த என்னது மூணு, அடுத்தது என்னது ஓரஞ்சு அஞ்சு ரைட் அடிக்கண்ண. இப்ப நல்லா புரிஞ்சுக்கோ, அடுத்த என்ன எடுக்கலாம், ஏழு. அடுத்த என்ன எடுக்கலாம், ஏழு ஒன்னு 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 ஓரேழு ஏழு, அடுத்த என்னது ரெண்டு மூணு ஒன்னு. ஆக்சுவலா இதுலயே நீ நிறுத்திடலாம்,
புரியுதா? இதுலயே நீ என்ன பண்ணிரலாம், நிறுத்திடலாம். ஏன் இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இந்த இடத்துல ரைட்டா இதுலயே நிறுத்திடலாம். ஆனா கொஞ்சம் குழந்தைங்க நீங்க புரியலன்னு இப்ப சொல்றதுனால அடுத்ததுக்கு போறேன் நான். இல்ல அப்படின்னா இதுலயே ஆன்சர் வந்துடும் பாருங்க, இதுலயே ஆன்சர் வருது பாரு. ஒண்ணு பெருக்கல் ஒண்ணு ரெண்டு மூணு, ரெண்டின் அடுக்கு மூணு வந்துருச்சா, அடுத்தது மூணின் அடுக்கு என்ன வருது, ரெண்டு ரைட்டா. அதுக்கப்புறம் என்ன வருது நமக்கு, அஞ்சு. அதுக்கப்புறம் என்ன வருது, ஏழு. வந்துருச்சா வரலையா, இதே இது வந்துருச்சா, வருதா வரலையா அடிக்கண்ண, புரியுதா? இல்ல மிஸ், எனக்கு இந்த ஒண்ணு ஒண்ணு வர்ற வரைக்கும் போடுறேன்றதுனால நான் மறுபடியும் இதை போடுறேன். இப்ப அடுத்தது என்ன போட்டுக்கலாம் நம்ம, ரெண்டு. அப்ப ஒன்னு 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 மூணு ஒன்னு. அடுத்தது என்ன வரும், மூணு. அப்ப என்ன வரும், ஒன்னு 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 மூணு நாலு அஞ்சு 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 பத்து பத்து ஒன்னு இருக்குதா, இருக்கு. இப்ப இதுல பாரு கலர் வித்தியாசமா எடுத்துக்கிறேன், இங்க பாருங்க, ரெண்டு ரெண்டு ரெண்டு, ரெண்டின் அடுக்கு மூணு வருதா, அடுத்தது மூணு மூணு ரைட்டா. இப்ப பாருங்க நம்ம செய்யலாமா செய்யக்கூடாதா, இப்ப பாரு என்ன போடலாம் நம்ம, இதனுடைய மீசிமா என்ன வரணும் நமக்கு, இங்க ரெண்டின் அடுக்கு மூணு, புரியுதுங்களா, ரெண்டின் அடுக்கு மூணு. அடுத்தது என்னது, மூணின் அடுக்கு ரெண்டு. அடுத்தது என்னது, அஞ்சு. அடுத்தது என்னது, ஏழு. புரியுதா அடிக்கண்ணே, புரியுதா புரியலையா நமக்கு? ஏன்னா இது பகா காரணிப்படுத்துறோம், இந்த இடத்துல ஒண்ணு வரக்கூடாது. இந்த இடத்துல நான் ஏன் ஒண்ணு போட்டு காட்டினா, அதே இது இங்க வருதுன்றதுனால போட்டு காட்டினேன். ஆனா நீ இந்த முறையில செய்யும் பொழுது என்ன பண்ண கூடாது, இந்த ஒன்ன போடக்கூடாது. இது வந்து இங்க பகா காரணின்றதுக்காக எடுக்கல, உங்களுக்கு புரிதலுக்காக எடுத்தேன் இந்த ஒண்ணுன்றத. ஆக்சுவலா இங்கேயும் என்ன தேவையில்லை நமக்கு, ஒண்ணு தேவையில்லை ரைட்டுங்களா. பகா காரணிப்படுத்துற மாதிரி நம்ம போடல, நம்ம வந்து ஒரு ஈஸி வேன்னு இதை போட்டோம். இப்ப பகா காரணிப்படுத்தணும்னு போது இது மட்டும்தான். இப்ப நமக்கு என்ன வருது, இங்க எட்டு, இங்க என்னது ஒன்பது, இங்க என்ன வருது அஞ்சு, இங்க என்னது ஏழு. சரியாடிக்கண்ண, புரியுதா புரியலையா? இப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை எப்படி வந்து நம்ம பெருக்கலாம் அப்படின்றத பாருங்க. இதை என்ன பண்ணலாம்னா, நல்லா கவனி, ஐயேழு முப்பத்தஞ்சு, இது அஞ்சால பெருக்கிறது ரொம்ப ஈஸி, ஒன்பது. அடுத்தது என்னது, எட்டு. அதே மாதிரி இங்க ஒன்பதுன்னு இருக்கா, இது பெருக்கிறது ரொம்ப ஈஸி டிக்கனு. எப்படி அப்படின்னா, நான் சொல்லியிருக்கேன் பத்தால பெருக்கிறது நமக்கு ரொம்ப ஈஸியா, அப்ப முன்னூத்தி ஐம்பது. முன்னூத்தி ஐம்பதுல இருந்து ஒரு இது குறையணும், ஏன்னா ஒன்பதுன்னு போது. அப்ப நமக்கு முன்னூத்தி ஐம்பதுல இருந்து என்ன குறையணும் நமக்கு, இங்க ஒரு முப்பத்தஞ்சு குறையணும், சரியா? இப்போ ஒரு முப்பத்தஞ்சு குறையுதுன்னா என்ன வரும், முன்னூத்தி பதினஞ்சு. கரெக்டா கூட்டி பாருங்க, கரெக்டா முன்னூத்தி ஐம்பது வருதா இல்லையான்னு வருது. அப்ப இப்ப இதை எப்படி போட்டுக்கலாம், எட்டு பெருக்கல் முன்னூத்தி பதினஞ்சு, சரியா? எட்டு பெருக்கல் முன்னூத்தி பதினஞ்சு. இது என்ன சொல்லிக்க, எட்டால பெருக்கிறது. எட்டாம் வாய்ப்பாடு தெரியல அப்படின்னா குழந்தை பயப்படாத, நான் அதுக்கும் ஒரு முறை சொல்லி கொடுத்துருக்கேன். எட்டாம் வாய்ப்பாடு எழுதுறதுக்கும் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், எட்டு லேட் ப்ளூமஸ்க்காக இது, எட்டு ஆறு நாலு ரெண்டு பூஜ்ஜியம், எட்டு ஆறு நாலு ரெண்டு பூஜ்ஜியம் சொல்லி கொடுத்துருக்கிறனா, என்னது ஜீரோ ஒன்னு ரெண்டு மூணு நாலு. அடுத்து என்னது, நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு, ஒரு எட்டு எட்டு ரெண்டு எட்டு பதினாறு மூணு எட்டு இருபத்தி நாலு நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு ஐ எட்டு நாற்பது ஆறு எட்டு நாற்பத்தி எட்டு ஏழு எட்டு ஐம்பத்தாறு எட்டு எட்டு அறுபத்தி நாலு ஒன்பது ரெண்டு எழுபது ஒன்பது எட்டு எழுபத்தி ரெண்டு பைத்து எட்டு எண்பது. இதை வச்சு செய்யலாம் இல்லையா, நான் ரெட்டித்தல்னு சொல்லியிருக்கேன். எத்தனை தடவை ரெட்டிக்கணும் அப்படின்றத பாருங்க. இப்ப முன்னூத்தி பதினஞ்சா ரைட்டா, ரெண்டாலனா ஒரு முறை ரெட்டிக்கணும், நாலாலனா ரெண்டு முறை ரெட்டிக்கணும், எட்டாலனா மூணு முறை ரெட்டிக்கணும். இப்ப முன்னூத்தி பதினஞ்சு முன்னூத்தி பதினஞ்சையும் கூட்டுங்க, எவ்வளோடா கண்ணா வருது ரைட்டா, எவ்வளவு அறுநூத்தி முப்பது. ஒரு முறை ரெட்டிச்சிட்டோமா, இன்னொரு முறை, புரியுதா? ஒரு தடவை டபுளிங் பண்ணிட்டோம், இன்னொரு தடவை பண்றோம். அப்ப ஆறு என்னது, இப்ப ரெண்டு முறை ரெட்டிச்சிட்டோமா, இன்னொரு முறை ரெட்டி, மூன்றாவது முறை ரெண்டு முறை டபுளிங் பண்ணிட்டா மூணு முறை டபுளிங் பண்ணும், அப்ப என்ன வரும், பூஜ்ஜியம். ஆறே ஆறையும் கூட்டினா பன்னெண்டு, மிச்சம் ஒண்ணு, அஞ்சு ரெண்டு வந்துருச்சு ஆன்சர், வந்துருச்சா வரலையா, ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபது.
ரைட் அடிக்கணும். இதை பெருக்கும் போது நமக்கு என்ன வந்துச்சு, 2520. இதை பாருங்க ரைட்டா, அதே ஆன்சர் வந்துருச்சா வரலையா? ஆனால் நீங்க இந்த முறையில போடணும்னாலும் போடலாம், இல்ல மிஸ் நான் இப்படியே இதை வச்சே கண்டுபிடிச்சு போட்டுறேன் அப்படின்னாலும் போட்டலாம். இதுல பகா காரணின்னு எடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த ஒன்னை எடுக்க வேண்டாம். இல்ல மிஸ் நான் சும்மா போடுறேன் அப்படின்னீங்கன்னா இந்த ஒன்னை எடுக்கலாம், ஒன்னும் தப்பு எல்லாம் கிடையாது. ஆனா ஒண்ணு தேவையில்லை, நம்ம பகா காரணி படுத்துறதுன்ற முறையில அடிப்படை எண்ணியல் தேற்றம்னு வச்சோம்னா என்ன பண்ண முடியும், ஒரு பகு எண்ணை பகா எண்களின் பெருக்கற் பலனாக எழுத முடியும்னு படிச்சிருக்கிறோம். அந்த அடிப்படை எண்ணியல் தேற்றம்னு வரும்போது இந்த ஒண்ணு வரக்கூடாது. இல்ல சும்மா நான் ஈஸி வேலை இது மாதிரி கண்டுபிடிக்கிறேன், ஒவ்வொரு நம்பரோட அடுக்கையும் வச்சு அந்த அடுக்குல மிக உயர்ந்த அடுக்கா எழுதிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா நீங்க இதை எழுதிக்கலாம், புரியுதுங்களா? அதனால முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணிருங்க, நீங்க இந்த ஒண்ணு எடுக்க வேண்டாம், ஒண்ணு இல்லாம கணக்கு செய்யுங்க. இல்ல மிஸ் நான் சின்ன கிளாஸ் ஏன் இதை நான் சொல்லாம இதை சொன்னேன்னா, இந்த ஒண்ணு ஒண்ணுன்னு போகும்போது நிறைய குழந்தைங்க இங்க 10 ஒன்னு வர மாதிரி போடுறது இல்ல, விட்டுடுறீங்க. ஆக்சுவலா இந்த ஸ்டெப்போட போதும், இந்த ஸ்டெப்போடயே போதும், அதுவும் நிறைய குழந்தைக்கு நான் தான் சொல்றேன், ஒன்னா இதோட முடிச்சு செய்யலாம், இல்ல ஒண்ணு ஒண்ணு வர மாதிரியும் செய்யலாம், இல்ல இப்படி இந்த அடுக்க பிரிச்சும் செய்யலாம். சரியா சரியில்லையா? ஆக மொத்தத்துல என்ன ஆன்சர், 2520 இதுதான் விடை. அதனால என்ன பண்ண வேணாம், பகா காரணின்னு எடுக்கும்போது இந்த ஒன்னை எடுக்க வேண்டாம். இல்ல மிஸ் நான் இப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா எடுத்துக்க, ஒண்ணும் தப்பு கிடையாது, ஏன்னா ஒன்னால பெருக்கும்போது அதே தானே வரப்போகுது நமக்கு, அதனால ஒண்ணும் இது இல்ல. சரியாடா கண்ணா, புரியுதா? புரியுதா புரியலையா?